அன்பு தேவ பிள்ளைகளே, கல்வாரி இரக்கத்தின் ஊழியம் வழங்கும் கெத்செமனே குரல் ஒளி இது. செவிக்கு வேத விருந்து, ஆன்மாவிற்கு அருமருந்தின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மத்தேயு எழுதிய நற்செய்தி 25:31-46 முடிய உள்ள இறைவசனங்கள். மக்களினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு, அதாவது இறுதி தீர்ப்பு, கடைசி தீர்ப்பு. இதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சொல், செயல், சிந்தனையில் மிக மிக கவனமுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் இவை மூன்றும் தான் நம்மை இயேசுவினுடைய வலப்பக்கத்திலோ அல்லது இடப்பக்கத்திலோ நிற்க வைக்கப் போகும் அளவுகோல். மேலும் கடைசி தீர்ப்பின் போது நாம் நல்லவர்களா தீயவர்களா என்று தீர்மானிக்கப் போகின்றவை. கடைசி தீர்ப்பின் போது மானிட மகன் மாட்சியுடன் அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன் ஒன்று கூடுவ. செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் இரண்டு பிரிவுகளாக நிறுத்துவது போல மக்கள் இருவேறு குழுக்களாக பிரித்து நிற்க வைக்கப்படுவர். அப்போது கிறிஸ்து நம்மை பார்த்து 6 கேள்விகள் கேட்க உள்ளார். அவற்றை இன்றைய நற்செய்தியிலே நாம் தெளிவாய் வாசிக்கலாம். ஒரு அப்பா தன் மகனிடம் கேட்டாராம், டேய், ஆங்கில தேர்வில் எத்தனை கேள்விகள் கேட்டிருந்தார்கள், நீ எத்தனை கேள்விக்கு பதில் எழுதினாய் என்று. அதற்கு மகன் சொன்னான், மொத்தம் 6 கேள்விகள் இருந்தனவப்பா. முதல் 4 கேள்விகளுக்கும் கடைசி 2 கேள்விகளுக்கும் நான் பதில் எழுதவில்லை என்றானாம். இறுதி தேர்வில் நம்மிடம் கிறிஸ்து கேட்க போகும் 6 கேள்விகளையும் இப்பொழுது நாம் சிந்தித்து பார்க்க இருக்கிறோம். முதல் கேள்வி, நான் பசியாயிருந்தேன், உணவு கொடுத்தாயா? 2, நான் தாகமாயிருந்தேன், குடிக்க தண்ணீர் கொடுத்தாயா? 3, நான் ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினாயா? 4, நான் அந்நியனாயிருந்தேன், எனக்கு உன் வீட்டில் இடம் கொடுத்தாயா? 5, நான் நோயுற்று இருந்தேன், என்னை காண வந்தாயா? 6, நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தாயா? இக்கேள்விகளுக்கு ஆம் என்று பதில் சொன்னால் விண்ணகமும், இல்லை என்று திருத்திருவென அங்கு முழித்து கொண்டு நின்றால் நரகமும் கிடைக்கும். நம்முடைய பதில் என்னவாயிருக்கப் போகிறது? அன்புக்குரியவர்களே, இத்தவக்காலத்தில் இவற்றை சீர்தூக்கி பார்த்து நம்மை நாமே திருத்திக் கொள்ளும் நேரமும் காலமும் இதுதான் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஏழைகளுக்கு செய்யும் உதவி இயேசுவுக்கு செய்த உதவி. மக்கள் பணியே மகேசன் பணி. ரோமை நகரில் டூர்ஸ் என்ற இடத்தில் மார்டின் என்ற இராணுவ தளபதி இருந்தார். இவர் கடும் குளிர்காலத்தில் ஒரு நாள் காலையிலேயே உலாவச் செல்கிறார். பாதையோரத்திலே ஒரு ஏழை பிச்சைக்காரன் ஆடையின்றி நிர்வாணமாக கடும் குளிரிலே தவித்து கொண்டிருப்பதை பார்க்கிறார். அந்த பிச்சைக்காரன் மார்டினை பார்த்து, ஐயா, எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கெஞ்சி கேட்டான். ஆனால் அப்பொழுது மார்டின் அவரிடம் ஒரு சல்லிக்காசும் கூட இருக்கவில்லை. மனமுண்டு என்றால் மார்க்கம் உண்டு என்று சொல்வார்கள் அல்லவா? உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல மனசு மார்டினிடம் இருந்தது. எனவே மார்டின் தான் குளிருக்காக போர்த்தியிருந்த போர்வையை 2 துண்டுகளாக்கி பாதி போர்வையை பிச்சைக்காரனுக்கு அவனுடைய மானத்தை காக்கவும் குளிரை போக்கவும் கொடுத்து உதவினார். அன்று இரவு மார்டின் நன்றாக அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது
மார்ட்டின் பிச்சைக்காரனுக்கு போர்த்திய அதே பாதி போர்வையை இயேசு போர்த்தி கொண்டு மார்ட்டின் முன் தோன்றினார். மார்ட்டின் இயேசுவை பார்த்து, இந்த பாதி போர்வையை உமக்கு கொடுத்தது யார் என்று கேட்க, அதற்கு இயேசு, இந்த பாதி போர்வையை என் மகன் மார்ட்டின் எனக்கு கொடுத்தார் என்று புன்னகையோடு பதில் கூறினார். ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். இப்படி நாம் ஆறு கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் விதத்திலே இவ்வுலக வாழ்க்கையானது அமைந்திருக்க வேண்டும். அதனால்தான் இயேசு கூறுகிறார், உன் வழக்கை செய்வது இடைக்கைக்கு தெரியாமல் இருக்கட்டும் என்று. எனவே நம்முடைய நற்செயல்களை இத்தவக்காலத்தில் இன்னும் அதிகமாக்கி விண்ணக தந்தைக்கு மட்டும் தெரியும்படி செய்து விண்ணரசில் சேர தகுதி பெற நம்மை நாமே தயாரித்துக் கொள்வோமா? ஒரு மாணவன் தேர்விலே தோற்றுவிட்டான். ஏன் என்று கேட்டதற்கு அவன் கூறிய பதில், நான் கஷ்டமான கேள்விகளை படித்து கொண்டு போனேன், ஆனால் தேர்விலே மிக மிக எளிதான கேள்விகளை கேட்டுவிட்டார்கள் என்று. அவனுடைய கதியே நம்முடைய கதியாகி விடாமல் இருக்கும்படி நாம் ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். ஏனெனில் விண்ணகம் செல்வதற்கு கிறிஸ்து நமக்கு காட்டிய எளிய வழிகளை பின்பற்றாமல் மிகவும் கடினமான வழிகளை பின்பற்றி இறுதி தேர்வில் கோட்டை விட போகிறோமா? சிந்தித்து செயல்படுவோம் இத்தவக்காலத்தில். ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் நற்செயல்களால் எங்களை தயாரித்து கொண்டு கடைசி தீர்ப்பின் போது உமது வலப்புறம் நிற்கின்ற மக்களாய் நாங்கள் இருக்கும்படி எங்களை ஆசீர்வதியும் என்று இன்றைய தினத்திலே இறைவனிடம் மன்றாடுவோம். தான தர்மங்களால் நமது வாழ்வு நிறைந்திருக்கும் பொருட்டு கவனமுடன் பார்த்து கொள்வோம். மார்ச் மாதம் 7ஆம் தேதி இன்றைய புனிதர்கள், புனித பெர்பத்துவா, ஃபெலிசிட்டி, தோழர்கள் மற்றும் மறைசாட்சிகள். இவர்கள் அடைந்த வீர மரணம் பற்றி நமக்கு கிடைத்துள்ள தெளிவான விவரங்கள் மிக பழமை வாய்ந்தவை, ஆனால் நம்பகமானவை. செப்டிமஸ் செவரூஸ் என்ற கொடுங்கோலன் ஆட்சியில் ரோமையில் நிகழ்ந்த நிகழ்ச்சி. இந்த இரண்டு பெண்களுடன் திருமுழுக்குக்கு தங்களை தயார் செய்து கொண்டிருந்த வேறு 5 பேரும் சிறைப்படுத்தப்பட்டனர். சட்டைரஸ் என்பவர் இவர்களின் வேதியர். சிறையில் இவர்கள் திருமுழுக்கு பெற்றனர். மன்னன் இவர்களின் உயிரை வாங்கப் போகிறான் என்பது உறுதியாகிவிட்ட நிலையில் பிரபுகுலத்தை சேர்ந்த பெர்பத்துவாவினுடைய தந்தை, ஆனால் இவர் திருமுழுக்கு பெறாதவர், இவர் சிறைக்கு மீண்டும் மீண்டும் வந்து மகளை சந்தித்து, மகளே நீ வேதத்தை மறுதளித்துவிடு என்று கெஞ்சி கேட்டார். அப்போது பெர்பத்துவா, அப்பா இதோ இங்கே இருக்கிற ஒரு பாத்திரத்தை பார்க்கின்றீர்கள் தானே, அதை வேறு எப்பெயர் கொண்டாவது அழைக்க முடியுமா? இல்லை என்று தந்தை பதிலளித்தார். அதுபோலத்தான் நான் கிறிஸ்துவுக்கு உரியவள் என்றால் வேறு பெயர் கொண்டு என்னை அழைக்க இயலாது என்று உறுதியுடன் கூறிவிட்டார். இவளது ஆண் கைக்குழந்தை தாய்க்கு அருகிலேயே இருந்தான். பெரிய இடத்து பெண் இவ்வளவு துணிச்சலுடன் பதில் கூறியதும் மிக கொடிய துன்பங்களுக்கு உட்படுத்தப்பட்டு உயிர் நீத்ததும் நமது விசுவாச உறுதிப்பாட்டுக்கு ஒரு அறைகூவலாய் அமைகிறதல்லவா? ஃபெலிசிட்டி, இவர் ஒரு கர்ப்பிணி பெண், அடிமை பெண்ணும் கூட. இந்த புனித பெண்கள் இருவரின் தலைகள் வெட்டப்பட்டன. மற்றவர்களுக்கு விலங்குகளுக்கு இரையாக்கப்பட்டனர். இவ்வளவுதான் இவர்களை பற்றி நமக்கு கிடைத்துள்ள விவரங்கள்.
நமது சிந்தனைக்கு. புனித பெர்பத்துவா, சக மறைசாட்சிகளிடம் வீரமுடனும் அஞ்சாமலும் கிறிஸ்துவுக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். என் இயேசுவுக்காக துன்பத்தை ஏற்க நான் தயாரா? இத்தவக்காலத்தில் இயேசுவின் துன்பங்களை நாம் அதிகமாய் தியானிக்கின்ற போது, நமது வாழ்வில் வருகின்ற துன்பங்களை சுமந்து கொண்டு நம் சிலுவைகளை ஏற்றுக்கொண்டு அவரை பின் செல்ல தயாராயிருக்கின்றோமா? துன்பங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவைகளை சுமந்து கொண்டு இயேசுவை பின் சொல்ல, இயேசுவே எங்களுக்கு உமது ஆசீரை தாரும் என்று இன்றைய தினத்திலே உருக்கமாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் இதயம் எல்லா இடங்களிலும் அன்பு செய்யப்படுவதாக. தவக்காலத்தின் தாரக மந்திரம், வருந்தி திருந்தி திரும்பி வா. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.